हाय இது நம்ம கன்னியாகுமரி மக்கா நம்மளுடைய சயின்டிபிக் அண்ட் கல்ச்சர் வேக்சின் தமிழ் சேனல் சார்பாக நான் உங்கள் பாரா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலர்ட் சேவையை ஆக்டிவேட் பண்ணி நாம் இன்று பார்க்க இருப்பது தரிசனம் கோப்பு ராகவேஸ்வரர் ஆலயம் அருள்மிகு ராகேஸ்வரர் ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டம் தரிசனம் கோப்பு பகுதியில் அமைந்துள்ளது இப்பகுதி மாவட்ட தலைநகர் நாகர்கோவிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இக்கோவிலின் மூலவர் ராகேஸ்வரர் மற்றும் அன்னை உலகநாயகி அம்மை இக்கோவில் தமிழர் கட்டிடக் கலையை சார்ந்தது ஆனால் பூஜைகள் கேரள பாரம்பரிய முறையில் செய்யப்படுகிறது இக்கோவிலின் வரலாறு இராமாயணத்தோடு தொடர்புடையது ராமபிரான் தாடகையை வதம் செய்த போது பெண்ணை கொன்ற பாவம் நீங்க ராமேஸ்வரம் சென்று சிவபிரானை பூஜிக்கும் முன் இங்குள்ள சிவபிரானை வணங்கியதாக ஐதீகம் இதனால் இவ்விடம் ஆதி ராமேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வூருக்கு தரிசனம் கோப்பு என்று பெயர் வர காரணம் ராமன் தாடகையை வதம் செய்த போது 3 அஸ்திரங்கள் அவள் மீது பாய்ந்து இருந்ததாம் அதுதான் திரி அஸ்திரம் கோர்ப்பு பின்மருவி தரிசனம் கோப்பு ஆனதாக கூறப்படுகிறது இக்கோவிலில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி சண்டீஸ்வரர் பைரவர் சந்நிதிகள் உள்ளன சிவகாமி சந்திரசேகரமூர்த்தி காரைக்கால் அம்மையார் ராமன் லக்ஷ்மணன் அனுமன் ஆகியோரின் 5 சிலைகள் உள்ளன இக்கோவிலின் தலமரம் வில்வமரம் இக்கோவில் மண்டபத்தில் ராமன் தாடகையை வதம் செய்யும் சிற்பம் பொறிக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் புனரமைப்பை ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில் சாயலில் செய்ததாக கூறப்படுகிறது இக்கோவிலில் ராகேஸ்வரர் மற்றும் உலகநாயகி அம்மை காட்சியளிக்கின்றனர் இருவருக்கும் இடையே சுப்பிரமணியர் வள்ளி தேவானையுடன் காட்சியளிக்கிறார் இவ்விடம் சோமஸ்கந்த ஸ்தலம் என அழைக்கப்படுகிறது இக்கோவில் அருகே சுரங்கப்பாதையும் அமைந்துள்ளது கோவில் பொருட்களை எதிரிகளின் தாக்குதலின் போது பாதுகாக்க இவை கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இக்கோவிலில் 2 தெப்ப குளங்கள் உள்ளன கோவில் முன்புறம் தீர்த்தவாரி குளமும் பின்புறம் கோதாவரி தீர்த்தமும் உள்ளது அமைதியான சூழலில் அமைந்துள்ள இக்கோவிலுக்கு பக்தர்கள் ஆன்மீகவாசிகள் சுற்றுலா பயணிகள் என்று பலர் வந்து செல்கின்றனர் மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு தரோடு சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பாலா